வணக்கம் நண்பர்களே, அஜித் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். நம்மளுடைய சேனலில் வந்து டிஎன் யூஎஸ்ஆர்பி, அதாவது இரண்டாம் நிலை காவலர்களுக்கு மட்டுமே போயிட்டு இருந்த நம்மளுடைய பயிற்சி வகுப்புகள், இப்போ இது டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக, குரூப் ஃபோர் சம்மந்தமாகவும் இப்போ வந்து திசை திரும்பி இருக்கிறது. மார்ச் மாதம் நம்மளுக்கு எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனுவல் பிளானர் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஜனவரி பிப்ரவரி வந்து எவ்வளோ ஸ்பீடாக போகும் நம்மளுக்கே தெரியாது. பொங்கல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துடும். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போலேருந்தே ஸ்டடி பிளான் வந்து ஸ்டார்ட் ஆகும், சரிங்களா? அதாவது நம்மளுடைய பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, ஒன்றே செய் அது நன்றே செய் அது இன்றே செய்யின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், நம்முடைய முயற்சியை விடாமுயற்சியோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதில் விஸ்வரூப வெற்றி காணுவோம். அதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணணும்னா, டே ஒன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், அதை இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுறோன்னும் போது அதிகமாக வந்து ஃப்ரெஷர் கொடுக்கும் போது நம்மளுக்கு வந்து அதிகமாக நம்ம கன்ஃபியூஷன் ஏற்பட வந்து வாய்ப்பு இருக்குது. டெய்லி ஒரு 10 கொஸ்டின்ஸாக போயிட்டு அதுக்கப்புறமா கொஸ்டின் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு சயின்ஸ்லேருந்து தான் முக்கியமாக அதிகமாக வந்து கொஸ்டின் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகமாக அதுக்கு முன்னால் தமிழில் வந்து 100 கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம தமிழை வந்து செப்பரேட்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னால் சயின்ஸ்லேருந்து பார்ப்போம். சயின்ஸ் வந்து பார்த்தோம்னா லேப் அசிஸ்டண்ட்டுக்கும் கேட்பாங்க, நம்மளுக்கு எஸ்ஏ எக்ஸாமுக்கும் கேட்பாங்க, அடுத்து இரண்டாம் நிலை காவலருக்கும் கேட்பாங்க, இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கும் கேட்பாங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மென்ஷன் ஆகி அதிகமாக கொஸ்டின் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அதை நம்ம சயின்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளுக்கான ஃபஸ்ட்டு கொஸ்டின், கலோரி என்பது எதனுடைய அலகு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கலோரி என்பது ஒரு வெப்பத்தினுடைய அலகு. ரெண்டாவது கொஸ்டின், வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு, வெப்பநிலையினுடைய எஸ்ஐ அலகு கெல்வின். மூன்றாவது கொஸ்டின், நீரின் தன்வெப்ப ஏற்பு திறன் என்னன்னு கேட்டிருக்காங்க. நீரினுடைய தன்வெப்பு ஏற்பு திறன் பார்த்தீங்கன்னா 4.2 ஜே கலோரி -1 K -1, சரிங்களா? ஒரு பொருளின் நேர் மின்னோட்டம் தோன்றுவதற்கான காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பொருளினுடைய நேர் மின்னோட்டம் தோன்றுவதற்கான காரணம் எலக்ட்ரான்களினுடைய இயப்பு தான், சரிங்களா? ஐந்தாவது கொஸ்டின், இந்தியாவில் மாறு மின்னோட்டத்தினுடைய அதிர்வெண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவிலுடைய மாறு மின்னோட்டத்தினுடைய அதிர்வெண், அதாவது நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் போர்டில் போய் பார்த்தீங்கன்னா உருன்னு ஒரு சவுண்டு வரும், அந்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 50 Hz கொடுத்துருக்காங்க. இதே வளர்ச்சி அடைந்த நாடுகள் அமெரிக்கா, ரஷ்யா அது போன்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா 60 Hz மேலே தான் இருக்கும், சரிங்களா? அடுத்தது ஆறாவது கொஸ்டின், காந்தபாய அதிர்வெண்ணினுடைய அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க. காந்தபாய அதிர்வெண்ணுடைய அலகு Wb/m² கொடுத்துருக்காங்க. Wb/m², சரிங்களா? இது வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின். செவன்த் கொஸ்டின் பாருங்கள், நவீன தனிம அட்டவணையில் தனிமங்கள் டேஷ் தொகுதி டேஷ் வரிசைகளாக அடுக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. 18 தனிமங்கள், சரிங்களா? அதாவது 18.7, அதாவது 18 தொகுதிகள் 7 வரிசைகளாக அடுக்கப்பட்டுள்ளது, சரிங்களா? எட்டாவது கொஸ்டின், ஏரன் கைமா எதில் கண்டறியப்பட்டதுன்னு கேட்டுறாங்க. ஏரன் கைமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்வாய் தாவரத்தில் தான் அந்த ஏரன் கைமா வந்து கண்டறியப்பட்டது, சரிங்களா? ஒன்பதாவது கொஸ்டின், மீன் உற்பத்தி மற்றும் மேலாண்மை என்பது எதனுடைய இதுன்னு கேட்டிருக்காங்க. மீன் உற்பத்தி மற்றும் மேலாண்மை என்பது பிசிகல்ச்சர், இப்படி ஃபிஷ் மீன்னா ஃபிஷ் அப்படின்னு வச்சுக்கலாம், மெயினில் ஃபிஷ் அப்படின்னா ஃபிஷிகல்ச்சர், சரிங்களா? அடுத்தது பத்தாவது கொஸ்டின், மண்ணில்லாமல் தாவரங்களை வளர்க்கக்கூடிய முறை, மண்ணில்லாமல் தாவரங்களை வளர்க்கக்கூடிய முறை வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோபெனிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைட்ரோபெனிக்ஸ் அப்படின்றது நம்மளோட மண்ணே இல்லாமல் தாவரங்கள் வந்து வளர்க்கக்கூடிய முறைக்கு பேர் தான் ஹைட்ரோபெனிக்ஸ் அப்படின்றாங்க, சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். அனைவரும் வெற்றி பெறும். குரூப் 4ல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.